இன்னைக்கு வந்து பிக் பாஸ் பாலாஜி முருகதாஸ் உடைய அப்பா இறப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன பிக் பாஸ் சீசன் ஃபோர் மூலிமா ஒரு கண்டெஸ்டா நம்ம எல்லாருக்கும் அறிமுகம் ஆனவர் பாலாஜி முருகதாஸ் பாலாஜி பற்றி சொல்லணும்னா அவர் இதுக்கு முன்னாடி மாடலிங் பண்ணிட்டு இருந்தாருங்க அண்டு மாடலிங் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் நிறைய பிரான்ச் ஒர்க் பண்ணி இருக்காருங்க பாலாஜி அண்டு டூ தௌசண்ட் எயிட்டீனில் மிஸ்டர் இன்டர்நேஷ்னல் டைட்டில் வின் பண்ணியிருக்காருங்க பிக் பாஸ் வீட்டில் பாலாஜி ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக கிட்ஸுக்கு அவரை ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க அம்மா இருந்தாலும் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே சொல்லிடுவாருங்க குறிப்பாக கொஞ்சம் ஸ்ட்ராங் டெம்பரும் கூட இவர் பிக் பாஸ் வீட்டில் ரொம்பவே ஹானஸ்ட்டாக கேம் ப்ளே பண்ண பாலாஜி முருகதாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரன்னர் அந்த டைட்டில் வின் பண்ணாருங்க இவர் பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியே வந்த உடனே அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி அவர் ஒரு க்ரோமிங் ஸ்டுடியோ மாடலுங்காக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாருங்க அதுக்கப்புறம் கோவா போகலான்னு அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாருங்க பிக்பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபிலிம் ஆஃபர் இருக்குங்க இவருக்கு ஒரு ஸ்கிரிப்டுக்காகவும் பாலாஜி வந்து வெயிட் இருக்காருங்க இந்த நிலையில் இப்போ ரீசண்டாக பாலாஜி முருகதாஸோட அப்பா தவறிட்டாருங்க தனது அப்பா இறந்து போன செய்தியை அவருடைய அண்ணன் ரமேஷ் வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காருங்க சமையல் கலை நிபுணராக இருந்த பாலாஜியோட அப்பா சமீபத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாருங்க இப்போ அதனாலேயே அவருடைய உயிர் பிரிஞ்சு போயிருக்குங்க இந்த விஷயம் பாலாஜிக்கு மட்டும் இல்லை பாலாஜியோடைய ஃபேன்ஸுக்கும் பெரிய வருத்தமாக இருந்ததுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பாலாஜி தன் லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்டதாக சொல்லியிருந்தாருங்க இப்போ பிக் பாஸ் ஹவுஸில் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா நினச்ச மாதிரியே அவருடைய லைஃப் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இருந்தாருங்க ஆனால் சடனாக அவருடைய அப்பா இறந்துட்டாரு நிறைய ஃபிலிம்ஸ் செலிப்ரிட்டிஸ் அண்டு ஃபேன்ஸ் வந்து சோஷியல் மீடியா மூலியமாக ஈரங்களை இரங்கலை இருக்காங்க இந்த நிலையில் இப்போ ரீசண்டாக பாலாஜி முருகதாஸ் வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஸ்டோரியை வந்து அப்லோட் பண்ணியிருக்காராமாங்க அந்த ஒரு ஸ்டோரியில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காருனா யார் என்ன சொன்னாலும் நமக்கு கவலை இல்லை நாம் நம்மளை தான் பிலீவ் பண்ணணும் நம்ம எப்போவுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்போ எந்த விஷயத்துக்கு செஞ்சாலும் அதை நாம் குவைட்டாக பண்ணவே கூடாது அப்படின்னு செம மோட்டிவேஷனாக சொல்லியிருக்காருங்க பாலாஜி முருகதாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க அண்டு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்